புரட்சி தலைவரின் 100வது படம் ஒளிவிளக்கு. அதனை தயாரித்தவர் எஸ்எஸ் வாசன் அவர்கள், இயக்கியவர் சாணக்கியா அவர்கள். மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. இப்படத்தின் பிரபலமான பாடலான பி சுஷிலா அவர்கள் பாடிய ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீரால் நீராட்டுவேன், இந்த ஓர் உயிரை வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா என்று புரட்சி தலைவர் குணமடைய மனமுருகி பாடுவார் சவுகார் ஜானகி அவர்கள். அக்டோபர் மாதம் 1984 உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்கா சென்ற நியூயார்க் நகரில் புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் புரட்சி தலைவர். அப்போது தமிழகத்தில் அவரது உடல்நலம் பற்றி ஒரு புரளி பரவியது. தமிழகம் எங்கும் இந்த பாடலை மக்கள், ரசிகர்கள், ரசிக மன்றங்கள் எப்போதும் தொடர்ந்து ஒலிபெருக்கியில் ஒளிபரப்பி புரட்சி தலைவர் குணமடைய பிரார்த்தனை செய்தனர். மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த பிரார்த்தனையால் புரட்சி தலைவர் உடல்நலம் தேறி தமிழகத்திற்கு வந்து மீண்டும் முதல்வரானார். எனவே சென்டிமெண்ட் நிறைந்த மறக்க முடியாத பாடல் அது.